Hi, hello, vanakkam, welcome to Ascent. So, in the video, நம்ம SSC CHSL examination ஓட first section, general intelligence இருக்க ஒரு சின்ன topic, social intelligence பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு CHSL exam பத்தி எந்த ஐடியாவும் இல்லனா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. So, இந்த வீடியோல நம்ம social intelligence-னா என்ன, அது ரிலேட்டடா எந்த மாதிரி questions கேட்பாங்க, அதோட types and சில questions எப்படி solve பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So without much await, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பேர் கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து சொசைட்டி, கரெக்டா? ஸோ நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி. இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க பிளட் ரிலேஷன்ஸ் பற்றி தான் இந்த பார்ட்டில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி உள்ள நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, கரெக்டா? அம்மா, அப்பா, தம்பி, இந்த எல்லாத்துக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் வந்து டூ கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டர்னல், அதாவது நம்ம அம்மா சைடு ரிலேஷன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்டர்னல், அதாவது அப்பா சைடில் இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். எம் வந்து மதர், ஸோ எம் வந்து மெட்டர்னல், அதாவது அம்மா சைடு இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட் ரிலேஷன்ஸ். பேசிக்காக வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை வந்து மெயின் பர்சனாக எடுத்துக்கிட்டா, ஸோ நம்மளோட அப்பா அம்மா அவங்கள வந்து நம்ம ஃபாதர் மதர்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸோட அம்மா அப்பாவை, அம்மாவை கிராண்ட் மதர், அப்பாவை வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்மா அப்பாவோட அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மேலாக இருந்தால் அங்கிள், ஃபீமேலாக இருந்தால் ஆண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கூட பிறந்த மேல் வந்து பிரதர், ஃபீமேல் வந்து சிஸ்டர்னு சொல்லுவோம். இது எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேவா? மோஸ்ட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது எது மூலயமானா கசின், நெஃப்யூ அண்ட் நீஸில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ கசின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கிள் ஆண்ட்டுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் வந்து நம்மளுக்கு கசின்ஸ், ஓகேவா? தே ஆர் ஆர் கசின்ஸ். அண்ட் நம்ம கூட பிறக்கிறவங்களோட பசங்க, அவங்க வந்து நம்மளுக்கு நெஃப்யூ இல்லை நீஸ். பொண்ணாக இருந்தால் வந்து நீஸ், பையனாக இருந்தால் நெஃப்யூ, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மதர் இன் லா, ஃபாதர் இன் லா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபாதர் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மாவோட பேரண்ட்ஸ் வந்து ஃபாதர் இன் லா மேல், மதர் இன் லா ஃபீமேல், ஓகேவா? அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து அப்பாவோட அம்மா அப்பா மதர் இன் லா அண்ட் ஃபாதர் இன் லா. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. அதாவது இப்போது எங்கள் அம்மாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் அப்பாவோட சிஸ்டர் இருந்தால் அவங்க சிஸ்டர் இன் லா, அப்படி பிரதர் இருந்தால் பிரதர் இன் லா, அதே மாதிரி வைஸ் வர்சா, ஓகேவா? தென் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன் அண்ட் கிரேட் கிராண்ட் டாட்டரும் யாருன்னு தெரியும், கிரேட் கிராண்ட் சன்னும் யாருன்னு தெரியும், ஓகேவா? இப்போ ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிளியராக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் க்வெஸ்சன் சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது இதில், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன், அதாவது ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி க்வெஸ்சன் இருக்கும், அதுலேருந்து வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் பசல்ஸ், அதாவது ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, பி இஸ் த பிரதர் ஆஃப் சி, அது மாதிரி வந்து குழப்பி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. கடைசியில் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் டைப் வந்து சிம்பாலிக்கலி கோடட், அதாவது ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, ஏ மைனஸ் பி மீன்ஸ் சி இஸ் த பிரதர் ஆஃப் டி, அது மாதிரி சிம்பாலிக்கலி வந்து கோட் பண்ணியிருக்கோம். கடைசியில் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ க்வெஷ்சன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி ரிலேஷன் இஸ் டினோட்டட் பை அ லைன். இப்போ வந்து நம்ம க்வெஷ்சனில் ஏ இஸ் த மதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஏ யார், பியோட மதர். ஸோ இதை வந்து இப்படி லைனை போட்டு டினோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகே? செகண்ட் ஒன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டினோட்டட் பை டூ லைன்ஸ், அதாவது ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு லைன் போட்டுப்போம், ஓகேவா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ஃபீமேல்ஸ் ஆர் மார்க் பாசிட்டிவ், மேல்ஸ் ஆர் மார்க்டு நெகட்டிவ். ஏ
அம்மா பி அப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பையன் இருக்கா, அவன் வந்து சி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பொண்ணு எது பையன் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், கரெக்டாக. மோஸ்ட்டாக வந்து இதில் வந்து மெயில்ஸை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, ஃபீமேல் நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. பட் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன், ஸோ ஃபீமேலை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஏ அப்பா, பி அம்மா. ஸோ அப்பா வந்து நெகட்டிவ், அம்மா வந்து பாசிட்டிவ். ஸோ தட் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும்னு. ஸோ சி வந்து பையன், பையனால் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த நாலுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் டினோட்டட் பை அ லைன். ஓகேவா? ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லைனால் டினோட் பண்ணுவோம். அதே வந்து ஏ பி வந்து ஒய்ஃபாக இருந்தால் டபுள் லைன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இதில் வந்து ஏ வந்து பையனால் நெகட்டிவ் சிம்பிள், பி வந்து பொண்ணுனால பாசிட்டிவ் சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக க்வெஷ்சன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன். ஓகேவா? ஸோ வந்து யாராவது ஒரு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், கடைசியில் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். பட் கொஞ்சம் இங்கிலீஷ் அனலைஸ் பண்ண டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்ட் பார்ட்டாக க்வெஸ்சன்ஸ் எடுத்து படித்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பாயிண்டிங் டு அ லேடி இன் த ஃபோட்டோகிராஃப். ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அந்த லேடியை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஹர் சன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க. ஓகே, சன் நெகட்டிவ், லேடி பாசிட்டிவ். ஓகேவா? ஹர் சன்ஸ் ஃபாதர், இந்த சன்னுக்கு வந்து ஃபாதர் இருக்குது. ஓகே, ஸோ என்ன வரும், இந்த லேடியும் அந்த ஃபாதருக்கும் என்ன சம்மந்தம், தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? அதனால ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஃபாதர் வந்து நெகட்டிவ். ஓகே, இஸ் த சன் இன் லா ஆஃப் மை மதர். ஓகே, ஸோ யாரோட மதரோட சன்னின்லா, ஷாலோ இருக்காங்கல்ல, அவங்க தானே பேசுகிறாங்க. ஸோ இவங்களோட மதரோட சன்னின்லா. ஸோ இவ் எம்முக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எஃப் வந்து எம்மோட சன்னின்லான்னு தந்திருக்கு. என்ன க்வெஸ்சன், ஹவு இஸ் ஷாலோ ரிலேட்டட் டு த லேடி. ஸோ ஷாலோக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஷாலோவும் அந்த லேடியும் வந்து தங்கச்சியாக இருந்தால் மட்டும்தான் வந்து எஃப் வந்து எம்முக்கு மதர் இன் லா ஆகும். ஸோ ஆன்சர் வந்து சிஸ்டர். ஓகேவா? புரிஞ்சதா? செகண்ட் க்வெஸ்சன் வந்து, விமன் வந்து ஒரு மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக. அந்த மேன் யார், He is the son. So, அவன் கீழே வருவான், son of the brother of her mother. ஓகேவா? ஸோ இந்த விமனோட மதருக்கு இந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, this man is the son of the brother of her mother. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட சார்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபீமேல்ஸ், இவங்க ரெண்டு பேரும் மேல்ஸ். ஸோ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கு, ஹவு இஸ் த மேன், இந்த எம் வந்து ஹவு இஸ் ஈ ரிலேட்டட் டு த விமன், எப்படி வந்து ரிலேட்டட்னு கேட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே லைனில் இருக்காங்களா, ஒரே லைனில் இருந்தால் என்னவா இருக்கும், கசின். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். செகண்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் பசில்ஸ். ஓகேவா? ஸோ க்வெஸ்சனில் என்ன போட்டிருக்கு, பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கேன்னு போட்டிருக்கு, கரெக்டா? ஓகே, ஸோ ஃபாதர் வந்து நெகட்டிவ் பிகாஸ் இஸ் அ மெயில். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு, பி ஹேஸ் ஒன்லி டூ சில்ட்ரன். ஸோ பிக்கு வந்து ரெண்டு பசங்கன்னு போட்டு, ஒரு சைல்டு வந்து கே பிகாஸ் ஃபர்ஸ்ட் லைனில் தந்திருந்தது, இன்னொன்று ஆர் வந்து இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. நெக்ஸ்ட் லைனில் கே இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். ஸோ கே யார், ஒரு மெயில். ஓகேவா? ஸோ கே யாருன்னு போட்டிருக்கு, பிரதர் ஆஃப் ஆர், ஆரோட பிரதர். இப்போ வந்து இந்த பியோட ரெண்டு பசங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைனில் போட்டிருக்கு, ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் பி. ஸோ ஆர் வந்து என்னது, ஷீஸ் அ ஃபீமேல், ஏன்னா டாட்டர்னு போட்டிருக்கு. அண்ட் யாரோட டாட்டர், பியோட டாட்டர்னு போட்டிருக்கு. முதல்ல நம்மளுக்கு தெரியும் பி வந்து ஆரோட ஃபாதர், அப்போ பி யார் இருக்கும், கரெக்ட், ஆரோட மதர். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப், தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸில் போட்டிருக்கு, ஏ இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியோட கிராண்ட் டாட்டர், அதாவது செகண்ட் லைனில் வருமா, ஏன்னா இப்போ பியோட கிராண்ட் டாட்டர்னா பிரியோட பசங்களோட பசங்க. ஸோ பசங்க தான் செகண்ட் லைன், தேர்ட் லைனில் வந்து கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த எந்த இடத்துல எஸ் நம்மளால போட முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஆர்க்கு வந்து எஸ் ஹஸ்பண்டாக இருந்தா தே வில் ஹாவ் அ சைல்ட்,
தட் இஸ் ஏ. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்ன க்வெஸ்சனில் கேட்குறாங்கன்னா ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு கேன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ரிலேஷன் வருது சொல்லுங்கள்? பிரதர் இன் லா. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்கலி கோடட் க்வெஸ்சன்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸால் கோடாயிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பினா வந்து ஏ இஸ் த சன் ஆஃப் பி, ஏ மைனஸ் பினா வந்து ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. பட் நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன தந்திருக்காங்க? பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ. ஸோ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு எது ட்ரூவாக இருக்குதுன்னு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன் கரெக்ட், அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ பி பிளஸ் ஆர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஏ பிளஸ் பினா ஏ இஸ் த சன் ஆஃப் பி, கரெக்டா? ஸோ இங்கே பி பிளஸ் ஆர்னா என்ன அர்த்தம்? பி இஸ் த சன் ஆஃப் ஆர், கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆருக்கும் கியூக்கும் தந்திருக்காங்க. இப்போது ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம்? ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. அதே வந்து நம்ம இங்கே போட்டோம்னா என்னது? ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி, கரெக்டா? ஸோ ஆர் யார்? ஷீ இஸ் அ ஃபீமேல், ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ, கரெக்டா? ஹியர் நெகட்டிவ். ஸோ என்ன ஆன்சர்ஸில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கியூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, கரெக்டா? பி இங்கே இருக்காங்க, கியூ இங்கே இருக்காங்க. ஸோ பியும் கியூக்கும் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பா? கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்னே நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சோஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ இது மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இல்லை அதர் எக்ஸாம்ஸுக்கு வந்து ரிலேட்டடான டாபிக்ஸோட வீடியோஸ் பார்க்கணுன்னா ஷுவராக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி லேர்னிங். பாய் பாய்.